Rest Corner, Kovai Pudoril, Multi Branded Garment Showroom for Men, opposite to VLB Krishna College, Coimbatore. अर्थ कल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धे। गुरु पेयर्चि पलन्गल् निकल्चिकि ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामनिन् अन्बान वणक्कंगल्। नवंबर 2021 திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இரவு 11:31 குரு மகர ராசியிலிருந்து நேர்கதியாக கும்பராசிக்கு பெயர்ச்சி அடையப் போகிறார். 13/4/2022 3:49 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது 10-11 குரு பெயர்ச்சி அடையப் போகிறார். இதுவரைக்கும் சனியுடைய வீட்டில் குரு நீச்சமாக இருந்தார். இப்போது 11 சமமான இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர்ச்சியப்படுகிறார். மேஷராசி நேயர்களுக்கு இந்நாள் வரை 10 சனியுடைய வீட்டிலிருந்து தொழில் அந்தஸ்து கௌரவத்தை ஒரு தரப்பில் பார்த்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கும், காசு பணம் கொஞ்சம் ஃப்ளோ வந்திருக்கும், பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு ஃப்ளோ வந்திருக்கும், வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். நிறைய பேர் உங்கள் கையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கிடச்சிருப்பாங்க. மாதாந்திர உத்தியோகங்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கொடுத்துருக்கோம். எளிமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுத்துருக்கோம். ரொம்ப பழைய பாரம்பரியமான விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் குரு நீச்சமாயி உங்களுக்கு 10 இந்நாள் வரைக்கும் இருந்த சங்கடங்கள் ஏராளம். மெயினாக பார்த்தோன்னா முட்டிங்கால் சம்மந்தப்பட்ட வலி, லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக ரிட்டர்ன் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு மூத்தவங்க இருக்காங்களோ, அதாவது குருமார்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், தேவையற்ற சிக்கல்கள், அவமானங்கள், அவங்க ஆக்சுவலாக உங்களை தரக்குறைவாக நடத்துகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். 11 ஒரு கிரகம் நின்றுது அப்படின்னாவே நல்லது தான் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு தம்முருள்னு சொல்லலாம். அதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 11 அப்படிங்கிறதே பேசிக்கில் நல்ல ஒரு இடம். அதுலேயும் குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபகிரகம் சமமான ஒரு வீட்டில் 11 நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வீடு வாகனங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், சுபவரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்கள் பேரும் புகழும் அதிகரிக்கும், செவிவழி செய்திகளாக நிறைய நல்ல விஷயங்கள் சேரும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இந்நாள் வரை இருந்த கருத்து வேறுபாடுகள், பிரிவினைவாதங்கள் இது எல்லாமே காணாமல் போகும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். திருமணம் நடப்பதற்கான அமோகமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய தொழில் கண்டிப்பாக தொடங்குவீங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், அவர்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். அகம் சார்ந்த தொழில்னு சொல்லக்கூடிய ரொம்ப கஷ்டப்படாமல் ஹார்ட் ஒர்க் போடாமல் மூளையை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, டிசைனிங் ஆகட்டும், ஆர்டிஸ்டிக் வேலைகளாகட்டும், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களாகட்டும், டீச்சிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கு ஒரு 10 பிரான்ச் போட்டு வேலை செய்யக்கூடிய இடம், இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசி நண்பர்கள் இந்த ஒரு குரு பெயர்ச்சி இருக்கப்படுறது. அவ்வளோ ஈஸியாக எல்லா விஷயம் கிடச்சிடாது. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நிலைமைங்கிறது ரொம்ப யோகமாக இருக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், மனசு சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பாராத வகையில் நிறைய நண்பர்கள், மகான்கள், பெரியவங்க இவங்க எல்லாருமே உங்கள் கூட துணையாக இருப்பாங்க. நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஸ்தானங்கள். வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை கண்டிப்பாக தேவை.
அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்நாள் வரை இந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். வேலையில் ஒரு நுணுக்கத்தை கற்றுக்க முடியலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அந்த வேலையிலலாம் இப்போ கடுத்துப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஎஸ் கனடாவுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும், நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்துக்காரங்களோடது பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத ஒரு லக்ஸுரி, எதிர்பாராத ஒரு கம்ஃபர்ட், பெண்களால் நிறைய ஆதாயங்கள், பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க. பிடித்த வரணமையும் மனசில் என்ன படுதோ அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துடைய அம்சத்தை பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் அரசியல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்பானால உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பாஸ்க்கும் உங்களுக்கு இந்நாள் வரை இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் இருக்காது. எதிரிகளாக இருந்தவங்க எல்லாருமே நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்களில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துடன் இருக்காங்க. மிகப்பெரிய வளமான ஒரு ஸ்தானங்களில் தான் உங்களுக்கு உருப்பெயர்ச்சி இருக்க போகிறது. நல்ல முன்னேற்றங்களுடன் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது. இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பொதுவாக பார்த்தோன்னா மேஷராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டங்களாகவே குரு பயிற்சி எடுக்க போகிறது. குரு பயிற்சி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் ஜாதகங்கள் அப்படியே இருக்கா எப்படி இருக்குங்க இருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 4 டீட்டெயில்ஸுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர்ஸ்க்கு அமுச்சு விட்டார் அப்படின்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு பயிற்சி எல்லா ராசி நபர்களுக்குமே அமோகமாக இருக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனையும் கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியும் வியாசராஜரையும் நான் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானே பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண